மாநிலங்களவையில் இன்று கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றன. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் அவையில் கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கொரோனா தொற்றால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் தொற்றை தடுக்க மருத்துவர்களும் சுகாதாரத்துறை ஊழியர்களும் மேற்கொண்ட பணிகளை பாராட்டியும் பேசினார். முன்னதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று கோஷம் எழுப்பினார்கள். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், கொரோனா தொற்று பிரச்சினை தொடர்பாக அவையில் விவாதம் நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டார். முன்னதாக மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா மற்றும் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை ஆகியோர் தமிழகத்தின் தடுப்பூசி பிரச்சினை குறித்து பேசினார்கள். திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பேசுகையில், செங்கல்பட்டில் தடுப்பூசி மையம் திறக்கப்பட வேண்டுமென்றும், மூன்றாவது அலை வருவதற்கு முன் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரித்து தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசி ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். இதேபோல் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை பேசுகையில், செங்கல்பட்டில் தடுப்பூசி மையம் திறக்கப்பட வேண்டுமென்றும், நாட்டு மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கும் மத்திய அரசின் முடிவு சரியானது என்றும் தெரிவித்தார். மாநிலங்களவையில் கொரோனா தொற்று பிரச்சினை குறித்து விளக்கமளித்த மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, கொரோனா தொற்றை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை விவரித்தார். இந்தியா கி தோ கம்பெனி ஜைடஸ் கெடிலா உன்ஹோனே बच्चों पर ट्रायल शुरू कर दिया है. भारत बायोटेक ने बच्चों पर ट्रायल शुरू कर दिया है. मुझे इन